Hi guys, welcome back to Atrasaka Food Channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா chicken tikka பண்ண போறோம். பாருங்க எப்படி கலர்ஃபுல்லா இப்படி இருக்குன்னு. வாங்க எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். chicken tikka செய்யறதுக்கு நம்ம chicken-ஐ மஞ்சள்தூள் போட்டு நல்லா clean பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் டிக்காக்கு தேவையான கொடமுளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் டிக்காக்கு நம்ம எப்பவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது நம்ம பேச கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்னு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நாம கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம் ஏன்டா சட்டை மாத்தி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா போன முடியா இவ்வளவு சட்டை சட்டைன்னு அந்த சட்டை கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அதனால சட்டையை மாத்திட்டேன் சிக்கன் டிக்காக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு அடுத்து நாம மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கனை இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமா கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் गरम मसाला போட்டுக்கலாம் அடுத்து நாம மல்லித்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்து நாம தயிர் சேர்த்துக்கலாம் நாம லெமன் சேர்த்துக்கலாம் இதைய எல்லாத்தையுமே நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா mix பண்ணியாச்சு நம்ம இப்ப 1 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் எல்லாத்துலயுமே நல்லா மசாலா உள்ள இறங்கிருச்சு நம்ம இப்ப chicken tikka ready பண்ணிடலாம் chicken tikka செய்யறதுக்கு இந்த மாதிரி நாம கம்பி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கம்பி கிடைக்கலனா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே அதுக்கு ஸ்டிக் தனியா இருக்கும் அந்த ஸ்டிக் நீங்க வாங்கிக்கலாம் நாங்க இந்த கம்பி எடுத்துக்கறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு chicken piece எடுத்துக்கலாம் chicken piece எடுத்துக்கிட்டு லாஸ்ட் இந்த எண்ட் வரைக்கும் நம்ம போடலாம் அடுத்து ஒரு கொடமுளகாய் அடுத்து ஒரு chicken அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நாம ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து chicken tikka வெச்சறலாம்
மாதிரி நம்ம நெருப்புல காட்டும் போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் செமையா இருக்கும். அப்படி சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். சிக்கன் டிக்கா செம்மையா ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்து வச்சிடலாம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே ஜூஸியா இருக்கு. அங்க பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்குங்க. அந்த கொழுப்பெல்லாம் அப்படியே கரைஞ்சி அந்த மீட்ல அப்படியே இறங்குது. சிக்கன் டிக்கா செம்மையா ரெடி ஆயிடுச்சு, வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்க நல்லா கோல்டன் கலரில் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக நம்ம அந்த டீயில் நல்லா வெந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படியே கறியிலையுமே அந்த வெங்காயம் அந்த கேப்சிகம் அதிலெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே சாப்பிட்றப்ப ஃபஸ்ட் நம்ம மசாலா தடவி நல்லா தவாவில் போட்டு நல்லா ஆயில் ஊற்றி அதில் நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா டீயில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அப்படியே வேகும் பொழுது இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். ரெஸ்டாரண்ட் போனால் கூட இவ்வளோ டேஸ்ட்டில் கிடைக்கணும் எனக்கு தெரியல, ஆனால் நம்ம செஞ்சால் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் ஹோட்டல்லாம் போகவே வேணாம், நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கட்டாயமாக சிக்கன் டிக்கா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அட்ரஸ் அக்கா ஃபுட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கும் அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜே இருக்குது, அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.